Hi, welcome back to my YouTube channel Prime Tube. In this video, we will talk about the recent title of the video. That is, you normal SIP and double SIP strategy. We will do a video about that. That is, ValueResearchOnline.com and the website is a famous website. Mutual fund சம்பந்தமா நீங்க பல research இதல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த website இருந்து உங்களுக்கு நாம இந்த வீடியோல ஒரு index fund எடுத்து அந்த index fundல எப்படி வருமானம் கொடுக்குது அதோட NAV மதிப்பு எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அது மட்டும் இல்லாம எந்த டயத்துல நம்ம முதலீடு பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். என்னோட சேனல்ல சேவிங் சம்பந்தமா மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் நீங்க Subscribe பண்ணிக்கங்க. அதே நேரத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குறது நான் UTI Nifty Index Fund அந்த கிராஃப் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது ஒரு வருஷத்தோட கிராஃப் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட. ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபண்டு எப்படி வள ஏறி இருந்துச்சு அதோட NAV மதிப்பு எப்படி இறங்கி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் இதில் பார்க்குறீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 110 ரூபாவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிகபட்சமாக 121க்கு போணுச்சு. அதுக்கப்புறம் 106க்கு வந்துச்சு. அப்புறம் 112, திருப்பி 103, 107, 113, 121, 119, 20, 114 இப்படின்ட்டு ஒவ்வொரு காலகட்டங்களையும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி இதோட NAV மதிப்பு அதிகமாகிறதும் அதோட மதிப்பு குறையிறதையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். நாம் எந்தெந்த காலகட்டங்களில் நம்ம முதலீடு பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக SIP பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம முதலீடு பண்ணிகிட்டு இருப்போம். இந்த முதலீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி பண்ணுவோம், பிப்ரவரி பண்ணுவோம், மார்ச் இப்படின்னு ஏப்ரல்னு தொடர்ந்து நம்மளோட SIP அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ SIP ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக அதே அமௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். இதில் நம்ம ஓகே நமக்கு SIP நடந்துகிட்டு இருக்க நம்ம போய் இதை மானிட்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதில் திருப்பி அதிக கவனம் செலுத்தாமல் விட்டுருப்போம். இப்படிப்பட்ட டயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திடீர்னு சரியுதுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் NAV மதிப்பு 120லேருந்து கிட்டத்தட்ட 106 ரூபாய்க்கு வரைக்கும் வந்திருக்கப்போ இந்த இடத்துல நம்ம SIP முதலீடு பண்ணியிருந்தால் இந்த இடைப்பட்ட காலங்களில் நமக்கு அதோட யூனிட் வேல்யூ கிடச்சிருக்கும். அதே நேரத்தில் நம்ம இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம மானிட்டர் பண்ணும் பட்சத்தில் நமக்கு 106 ரூபாய்க்கு கிடச்சிச்சின்னா இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு சிறந்ததாக இருக்கும். இதை நம்ம அடிஷ்னல் பர்ச்சேஸ் வழியாக நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் SIPங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கோம், அதை நம்ம நிறுத்த போகிறது கிடையாது. நம்ம எப்பெல்லாம் ஒரு விலை குறையுதோ அந்த டயத்தில் என்ன பண்ணலாம், இந்த 106ங்கிற அளவில் அதோட NAV மதிப்பு குறையிறப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் பர்ச்சேஸாக சப்போஸ் நீங்கள் 1000 ரூபாய் பண்ணீங்கன்னா ஒரு 2000 நீங்கள் பண்ணலாம். 5000 ரூபாய் நீங்கள் SIP பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கையில் கேஷ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 10000 இப்படி பண்ணலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டயத்தில் வாங்கின NAV மதிப்பை விட இதில் NAV மதிப்பு குறையிறப்ப உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கும். திருப்பி மார்க்கெட் ஏறிச்சுன்னா நம்ம அதை விட்டுறணும். திருப்பி அடுத்ததாக திருப்பி எப்போ ஒரு சரிவு வருதுன்னு பார்த்துட்டு சப்போஸ் ஒரு 103 ரூபாய்க்கு ஒரு சரிவு வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையும் ஒரு அக்குமுலேஷன் பண்ணலாம். இந்த அக்குமுலேஷனுங்கிறது உங்களோட வரவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கையில் இருக்கிற தொகைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஒரே டயத்தில் மார்க்கெட் இன்னைக்கு தான் சரிஞ்சிருச்சு, நம்ம பெரிய அளவு நம்ம கையில் இருக்க பணத்தில் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் பணத்தை போட்டு முடக்கிறாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம முதலீடு பண்ணுறதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நம்மளோட வெல்த்தை கிரியேட் பண்ணுறது. ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுங்கிறது வாலட்டிலிட்டி இருக்கத்தான் செய்யும். இது இந்த கிராஃப்லேயே உங்களுக்கு புரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 110 ரூபாவா இருந்துச்சு. இதே வருஷத்துல இந்த வருஷம் 2023 கடைசியில பாத்தீங்கன்னா இதோட மதிப்பு இன்னைக்கு ரேட்ல 115 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வருடத்துல பெரிய ஒரு கெயினை நம்ம பார்க்கல. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் நம்ம சொல்லலாம். இந்த ஷார்ட் டேர்ம்ல வாலட்டிலிட்டிங்கிறது நிச்சயமா இருக்கும். பட் அதே நேரத்தில் உங்களோட கோல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் அல்லது குறைந்தபட்சமாக ஒரு 7 வருஷத்துலேருந்து ஒரு 10 வருடம் இருக்கும் பட்சத்தில் ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஸ்மால் கேப் ஃபண்டில் பெரிய அளவில் முதலீடு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானமும் அதே மாதிரி கொடுக்கும். பட் அதே நேரத்தில் மார்க்கெட்டோட ஃபால் வரப்போ இந்த ஸ்மால் கேப் ஃபண்டோட வீழ்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட முதலீடுகள் ஒவ்வொரு கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை கட்டமைச்சு உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லா ஃபண்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டமைச்சுக்கோங்க. நான் சொன்னது மாதிரி இப்போ 103 ரூபாயிலையும் ஒரு நபர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஏறுகிறப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAV மதிப்பு 107 ரூபாய்க்கு போகுது. அதுக்கப்புறம் 113 ரூபாய்க்கு போகுது. இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட SIP நடந்துகிட்டே இருக்கட்டும், அது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதிகபட்சமாக வந்து 121ங்கிற அதே உச்சத்தை வந்து தொட்டுடுச்சு. தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வருது. இந்த மாதிரி ஃபால் வரப்போ எகெயின் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப வந்து இந்த 103 ரூபாய் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இல்லாமல் எந்தெந்த ஒரு சின்ன சின்ன ஃபால் வருதோ அந்த ஃபால்லனா வந்து 1000 ரூபாய் பண்ணால் 2000 ரூபாய் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி எவ்வளவு கேஷ் உங்கள் கையில் இருக்கோ குறைந்தபட்சமாக வந்து நீங்கள் இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுருப்பாங்க. அது 1000 ரூபாயும் இருக்கலாம், 500 ரூபாயும் இருக்கலாம். நீங்கள் அதை வந்து நீங்கள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். திருப்பி மார்க்கெட் அதிகமாக போகிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐபி மோடில் விட்டுறணும். ஸோ நம்ம காத்திருக்கலாம், திருப்பி நமக்கு மார்க்கெட் எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த டயத்தில் நம்ம முதலீடு பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து நம்ம 121க்கும் பண்ணோம், 103 ரூபாய்க்கும் பண்ணோம், 119 ரூபாய்க்கும் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 127 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சரிஞ்சு 120 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபைனலாக வந்து 117 ரூபாய்க்கு நேற்று வரைக்கும் இருந்தது. 117 ரூபாய்க்கு வந்து இதோட எண்ணெய் விட மதிப்பு குறைஞ்சிருச்சு. அதாவது அதிகபட்சமான இருந்த விலை வந்து 127லேருந்து 117 ரூபாய், அதாவது 10 ரூபாய் விலை வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த இடத்துலையும் ஒரு அக்குமுலேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து மார்க்கெட் கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-1700 பாயிண்ட்டுக்கு மேலே சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மேபி இன்றைக்கி நைட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறப்ப அந்த எண்ணெய் விட மதிப்பு வந்து 110 ரூபாவோ அல்லது 115 ரூபாவோ இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம கையில் கேஷ் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணத்தை வந்து முதலீடு பண்ணுறதோட நன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுருக்கலாம். இது வந்து வெறும் கிராஃபாக நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் எடுத்துக்க வேணாம். நான் உங்களுக்கு ValueResearchOnline.comல வந்து இந்த கிராஃபை வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ValueResearchOnline.comல வந்து நம்ம ஒரு வருஷத்தோட கிராஃப் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்த அந்த விஷயங்கள் தான் இதில் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இதோட ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்க முடியும். நான் போட்ட அந்த கிராஃபோட உதாரணத்தை வந்து நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். எந்தெந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணணும், அதாவது டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதோட அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு நான் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு எப்பெல்லாம் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதோட எண்ணெய் விட மதிப்பு குறையுதோ அந்த டயத்தில் வந்து நாம் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். எப்பயும் வந்து மார்க்கெட்டை டெய்லி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம மார்க்கெட்டை பார்த்து இன்றைக்கி நிலமையில் வந்து மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா நம்மளோட ஃப்யூச்சரை நம்மளோட கோலே வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம கோலை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். பட் அதே நேரத்தில் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபாலை பார்த்து நீங்கள் பயந்து பேனிக் ஆனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். அதாவது நம்ம உணர்ச்சோசப்பட்டு நம்ம கையில் இருக்க யூனிட்டை விற்றுருவோம். ஸோ சப்போஸ் இந்த 103 ரூபாய் விலை இறங்கிருச்சேன்னு நம்ம இந்த இடத்துல விற்றோண்டா நமக்கு திருப்பி 127 ரூபாயிலே நமக்கு மார்க்கெட்டில் வந்து பங்கு சந்தையில் இது வந்து ஏற்றம் கொடுத்ததையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ஒவ்வொரு சரிவையும் வந்து பயன்படுத்திக்கிட்டு நாம் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களோட முதலீடுகளை வந்து நீங்கள் கட்டமைச்சுக்கணும். அதே நேரத்தில் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதிகமாகிடுச்சின்னு பலரும் நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. டைம் டு டைம் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டபுள் SIP பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இதன் மூலிமா நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.